வணக்கம் நேயர்களே. விழுதுகள் நிகழ்ச்சியோடு இன்றும் இணைந்திருக்கிறோம். நாட்டில் நிலவுகின்ற கோவிட் பரவல் சம்பந்தமான புதிய தகவல்கள், அதன் தற்கால நிலைமைகள் சம்பந்தமாக ஆராய்வதற்காக தீர்மானித்து இன்றைய தினம் இலங்கை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய ஊடகக்குழு மற்றும் மத்திய குழு உறுப்பினர் வாசன் ரத்னசிங்கம் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் விக்கி. நாம் இன்னும் கோவிட் பரவலின் மூன்றாவது அலையிலிருந்தே மீளவில்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற சமயத்தில் மருத்துவ சங்கம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அறிக்கை வந்திருந்தது. நாம் நான்காவது அலைக்கு கால் எடுத்து வைத்திருக்கிறோம், அல்லது நான்காவது அலையின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நான்காவது அலை என்ற விடயம் எப்படி ஆரம்பித்திருக்கிறது டாக்டர்? தற்பொழுது இந்த கொரோனாவினுடைய நிலையை நாங்கள் பகுப்பாய்வு செய்து பார்க்கும் பொழுது நாங்கள் தற்பொழுது மூன்றாவது அலையிலேயே பயணித்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த மூன்றாவது அலை ஏற்பட்டதன் பிற்பாடு, அதாவது இதை சுருக்கமாக சொன்னால் புத்தாண்டு கொத்தனை என்று சொல்லி சொல்லுவார்கள், புத்தாண்டு கொத்தனையின் பிற்பாடு தற்பொழுது கொரோனாவினுடைய உக்கிரம் சற்று தணிந்து வருவதாக காட்டப்படுகின்றது. ஆனால் அங்கே செய்யப்படுகின்ற பிசிஆர் பரிசோதனை எண்ணிக்கை, அதே போன்று ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனைகள் எண்ணிக்கையானது மிகவும் வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை பார்க்கும் பொழுது இந்த தொற்றாளர்கள் இனங்காணும் வீதமானது, செய்யப்படும் பிசிஆர் பரிசோதனை எண்ணிக்கைக்கு இனங்காணப்படும் வீதமானது குறைவடையவில்லை. குறிப்பாக நாங்கள் 22,000 23,000 பரிசோதனைகளை நாளொன்றுக்கு மேற்கொள்ளும் பொழுது 2,500-3,000 பேர் நோயாளர்கள் இனங்காணப்பட்டார்கள். ஆனால் தற்பொழுது கிட்டத்தட்ட நாங்கள் 9,000-10,000 பேரை பிசிஆர் பரிசோதனைகளை குறைத்திருக்கின்றோம் நாளொன்றுக்கு. இப்போ அப்பொழுது குறைக்கும் பொழுது 1,250-1,300 பேர் நோயாளர்கள் இனங்காணப்படுகின்றார்கள். ஆகவே நாங்கள் இதை பார்க்கும் பொழுது தொற்றாளர்கள் இனங்காணப்படும் வீதமானது குறைவடைந்ததாக தெரியவில்லை. அத்தோடு இந்த புதிய வகை தெரிவுகள் பற்றி நாங்கள் பேச வேண்டிய காலத்திலையும் இருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் இந்த மூன்றாவது அலை இலங்கையில் ஏற்பட்டது வந்து இந்த அல்பா திரிப்பினுடைய தாக்கத்தினால்தான். கிட்டத்தட்ட 2-3 கிழமைக்கு முதல் அதாவது வெளியிடப்பட்ட அறிக்கைகள், உலக நாடுகளில் வெளியிடப்பட்ட அறிக்கைகளில் பல்வேறுபட்ட நாடுகளில் வந்து டெல்டா திரிப்புகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் வந்து அல்பாவினுடைய ஆதிக்கமே தற்பொழுதும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த மூன்றாவது அலை ஏற்பட்டது அல்பா வகை திரிப்புகளினால். ஆனால் தற்பொழுது பலர் இந்த டெல்டா வகை திரிப்பினால் இனங்காணப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் பல வகையான நோயாளர்கள் இந்த டெல்டா வகை திரிப்புகளினால் தொற்றல் ஏற்பட்டு அவர்கள் சமூகத்தில் மறைந்து இருக்கலாம். ஆகவே இந்த நிலையில் இந்த டெல்டாவினுடைய பரவல் வீதமானது அல்ஃபாவினுடைய பரவல் வீதத்திலும் பார்க்க பல மடங்கு கூடியதாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட குறுநர்கள் 70-100% அளவுக்கு வேகமாக பரவலக்கூடியது, அல்ஃபாவிட வேகமாக பரவக்கூடியதுன்னு சொல்கிறார்கள். அப்போ அப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த நிலையானது ஒரு குறைந்த காலத்தில் பாரியளவு எண்ணிக்கையான தொற்றாளர்களை உருவாக்கி விடுவார்கள். ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் கருத்துக்கொண்டு செயற்பட வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். அதே போன்று நாலாவது அலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறல் இருக்கின்றது. இந்த நாலாவது அலை ஏற்படுமாக இருந்தால் அது டெல்டா வகை திரும்பினால் ஏற்படுகின்ற நாலாவது அலையாகவே இருக்கும். ஆனால் இது வந்து மூன்றாவது அலையை விட மிகவும் பாரதூரமாக இருக்கும். இந்த டெல்டா திரிபு மற்றும் தடுப்பூசிகள் சம்பந்தமாக விரிவாக பல விடயங்கள் கலந்துரையாடப்பட வேண்டியிருக்கின்றன. அதற்கு முன்னதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த நாளாந்தம் கோவிட் நோயாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறதாக காட்டப்படுகிறது என்ற வார்த்தையை பிரயோகித்திருந்தீர்கள். இதன் பின்னணி இது சம்பந்தமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஐயம், ஒரு சந்தேகம் இருக்கிறது. உண்மையிலேயே நோயாளர்கள் எண்ணிக்கை குறைந்து வருகிறதா? நீங்கள் விளக்கமாக கூறியிருந்தீர்கள் இந்த பிசிஆருடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணங்கள் பற்றி ஒரு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற வகையில் நீங்கள் ஆராய்ந்திருக்கின்றீர்களா? இது சம்பந்தமாக அரசாங்கத்துடன் கலந்துரையாடியிருக்கின்றீர்களா? நிச்சயமாக நாங்கள் சுகாதார அமைச்சுக்கு, குறிப்பாக இந்த முகாமத்துவத்திலே பிரதான பங்கை வகிக்கின்ற தொற்றுநோய் தடுப்பு பிரிவு, அதே போன்று இந்த தொழில்நுட்ப குழு என்பனவற்றுடன் நாங்கள் கலந்துரையாடி இந்த பரிசோதனைகள் சம்பந்தமாக பரிசோதனைகளை நாங்கள் அதிகரிக்க வேண்டிய சாத்தியக்கூறுகள் அதாவது அதிகரிக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம் என்று கூறியிருந்தோம். அத்தோடு இந்த பரிசோதனைகளை செய்யும் பொழுது எந்தெந்த நோயாளிகள், எந்தெந்த பிரதேசங்கள், எந்தெந்த வகைக்குட்பட்ட வகையில் இந்த பரிசோதனைகளை செய்யப்படுகின்றது என்பதை சரியான முறையில் வெளியிட வேண்டும். அதிலே பிரதானமாக நாங்கள் மூன்று வகையான அதாவது பிரிவினரிடையே இந்த பரிசோதனைகளை சரியான முறையில் அதாவது பிரித்து அறிய வேண்டும், பிரித்து செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தோம். அதிலே பிரதானமாக ஒன்றுதான் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்து வீடு செல்லும் பொழுது செய்யப்படுகின்ற பிசிஆர் பரிசோதனை, ஆக்சுவலாக எக்ஸிட் பிசிஆர் என்று சொல்லி. அப்போ அந்த விடயங்கள் சம்பந்தமாக அந்த பரிசோதனையில் எவ்வளவு பேருக்கு வந்து பிசிஆர் பரிசோதனையில் வந்து தொற்று இருக்கின்ற வருகின்றது என்பதை வெளியிட வேண்டும். அத்தோடு
சில பேருக்கு ஐஎல்ஐன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளூயன்லா இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸா நோயை ஒத்த குணங்குறிகளை கொண்டவர்களே நாங்கள் செய்கிற பரிசோதனைகள், குறிப்பாக காய்ச்சல் இருப்பவர்கள், இருமல், தடிமன், அதாவது சளி போன்ற வருத்தங்கள் இருப்பவர்கள், அவர்களுடைய உடல் வலி, உடல் சோர்வு இருப்பவர்கள், அவர்களிடையே செய்யப்படுகின்ற பரிசோதனை, அதிலே எவ்வளவு பேர் இந்த தொற்றினை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். மூன்றாவதாக எழுந்தமானமாக செய்யும் பரிசோதனைகள், ரெண்டம் பிசிஆர், ரெண்டம் டெஸ்ட். அப்போ அந்த ரெண்டம் பிசிஆரில் வந்து எவ்வளவு பேர் இந்த தொற்றுக்கு உள்ளாகின்றார்கள் என்ற விடயங்களை பிரித்து அறியும் பொழுது தான் நாங்கள் உண்மையான நிலையை அறிய முடியும். வளமையாக எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு முறையாக இருந்தாலும் தொற்று குறைவடைந்து செல்லும் பொழுது தான் பரிசோதனை விஸ்தரித்து, அதாவது சரியான முறையில் இருக்கின்ற ஒரு நோயாளியையும் அறியக்கூடிய ஒரு நிலைக்கு செல்வார்கள். அதாவது இந்த தொற்றினுடைய தாக்கம் குறைந்து வரும் பொழுது தான் இந்த சர்வைலன்ஸை கூட்டுவார்கள். ஆனால் இலங்கையிலே தொற்றினுடைய தாக்கம் அதாவது உச்சத்தில் இருக்கக்கீழே வந்து இந்த பரிசோதனைகள் இன்றைக்கி குறைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக சரியான முறையில் நாங்கள் இந்த பரிசோதனைகளை இந்த எழுமாறாக செய்யும் பரிசோதனைகளின் அடிப்படையிலேயே நாங்கள் இந்த தொற்றானது உண்மையிலே குறைந்து கூற முடியும். சில சில பிரதேசங்களை தேர்ந்தெடுத்து, சில சில பிரிவினரை தேர்ந்தெடுத்து நாங்கள் எழுமாறாக பரிசோதனைகளை செய்ய வேண்டும். அதிலே தொற்றல் வீதமானது குறைவடைகின்றன்னு சொன்னால் இங்கே தொற்றானது குறைவடைகின்ற நிலைக்கு வரலாம். ஆனால் சனியை நாங்கள் பிசிஆர் பரிசோதனைகளை மாத்திரம் குறைத்து இந்த வகைக்குட்பட்ட வகையில் அவர்களை பிரித்து சரியான முறையில் அறியாத விட்டால் நாங்கள் எவ்வாறு இந்த தொற்றானது குறைந்திருக்கின்றது கூற முடியும்? அப்போ அவ்வாறு கூற முடியாது. ஆகவே இதை சரியான முறையில் ஒரு கோட்பாட்டுக்குட்பட்ட வகையில் இந்த பரிசோதனைகளை செய்துதான் இந்த தொற்றானது குறைந்து வருகின்றது என்று கூற முடியும். அதாவது இந்த நாட்டை முடக்காமல் நாட்டை திறந்து வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் அரசாங்கம் இருக்கிறது. அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகளும் கூட அதே நிலைப்பாடு தான் இருக்கிறார்கள். காரணம் பொருளாதாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் இதில் தாக்கம் செலுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் இதற்காக, அதாவது நாட்டை திறந்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இப்படி பிசிஆர்கள் பிசிஆர் எண்ணிக்கையை குறைத்து நோயாளர்களுடைய எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது என்று வெளிக்காட்டுவதற்கு, அல்லது அப்படி ஒரு தோற்றப்பாட்டை காட்டுவதற்கு முயற்சிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு சரியானது தானா? நாங்கள் இதை அவ்வாறு கூற முடியாது. என்னென்னு சொன்னால் இந்த செய்யப்படுகின்ற பிசிஆர் பரிசோதனைகளிலே இனங்காணப்படுகின்ற தொற்றாளர்கள் எண்ணிக்கை, அதாவது இனங்காணப்படும் வீதமானது ஒரே மாதிரித்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டையும் நாங்கள் நீண்டகாலம் முடக்கி வைத்திருக்க முடியாது. என்னென்னு சொன்னால் இதை அரச மருத்துவ அதிகாரசகம் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் ஒரு சமநிலையிலே கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நான் மூன்று வழியில் கையாள முடியும். ஒன்று வந்து நாங்கள் நாட்டை முழுமையாக திறந்து விட்டு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை, எந்தவித பரிசோதனைகளும் இல்லை, மக்களுக்கு தாமாகவே இதற்குரிய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் என்ற போக்கிலே வந்து நாட்டை திறந்து விட்டு நாங்கள் இதே முகாமத்தம் செய்யாமல் அதாவது எது என்ன நடக்குமோ என்று நாங்கள் அதாவது சாதாரணமாக விட்டுவிடலாம். அது ஒரு முறை. இரண்டாவது முறை வந்து நாங்கள் நாட்டை முழுமையாக முடக்கி எல்லாவித கட்டுப்பாடுகளையும் விதித்து அதாவது நாட்டின் பொருளாதாரத்தை நாங்கள் கருத்து கொள்ளாமல் நாட்டை முடக்கி இதை முகாமத்தம் செய்ய முடியும். அடுத்தது மூன்றாவது வருது வந்து நாங்கள் இந்த கொரோனா தொற்றையும் சரியான முறையில் முகாமத்துவம் செய்து நாட்டையும் படிப்படியாக திறந்து பொருளாதாரத்தையும் கட்டி எழுப்பி கொண்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த மூன்றாவது முறையைத்தான் சரியான முறையாக சகல நாடுகளும் பின்பற்றுகின்றது உலக சுகாதார ஸ்தாபனம் கூறுகிறது. ஆரம்ப காலத்தில் இந்த தொற்றானது புதிதாக இருக்கும் பொழுது நாங்கள் நாட்டை முடக்கி அவற்றை முகாமத்துவம் செய்தது அதாவது ஒரு உசிதமான ஒன்று தான். ஆனால் தற்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் நாங்கள் நாட்டை தொடர்ச்சியாக மூடி வைக்க முடியாது. ஆனால் கட்டுப்பாடுகள் விதிக்க முடியும். சில பிரதேச முடக்கங்களுக்கோ அல்லது வந்து சில சில கட்டுப்பாடுகளோ, அதாவது மாவட்ட மட்டங்களுக்கான போக்குவரத்தை கட்டுப்படுத்தல், மாகாண மட்டங்களுக்கான போக்குவரத்தை கட்டுப்படுத்தல், இவ்வாறான கட்டுப்பாடுகள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவற்றை விதித்து வந்து நாங்கள் இந்த நோயினை முகாமத்துவம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஆகவே இது சற்று கடினமானது ஒன்று. அது நாங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பார்த்துக்கொண்டு கொரோனா தொற்றை முகாமத்துவம் செய்கிறது, இது சற்று கடினமானது ஒன்று. ஆகவே இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நிலையிலே இந்த பரிசோதனைகளை நாங்கள் இப்போ இதை நாட்டை திறப்பதற்காக நோயாளர்கள் குறைக்கப்படுது என்று சொல்லி நாங்கள் உறுதியாக கூற முடியாது. ஆனால் இவை சரியான முறையில் சூத்திரத்துக்கு உட்பட்ட வகையில் இந்த எழுந்தமானமான பரிசோதனைகளை நடத்தி அங்கே தொட்டு குறைகின்றது, அதாவது இங்கே இந்த பிரதேசங்களை தொட்டு கூடுகின்றது என்ற நிலையை சரியான முறையில் அறிய வேண்டும். என்ன சொன்னால் இந்த பரிசோதனைகளை நாங்கள் சரியான முறையில் செய்யாவிட்டால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொற்று நோய் தடுப்பு பிரிவில் வந்து பல்வேறுபட்ட கடமைகள் இருக்கின்றது. அப்போ அவைன்ற கடமைகளில் ஒன்று தான் வந்து இந்த தொற்று சம்பந்தமான ஆராய்ச்சிகளை செய்து அதை மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீட்டின் மூலம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட வேண்டும் நாட்டு மக்களுக்கு.
இந்த அறிக்கையை வெளியிடுவதன் மூலமே நாங்கள் எதிர்குறலை கூறலாம். இப்போ நாட்டு மக்களுக்கு எதிர்குறலை சொல்ல வேண்டும். இந்த பிரதேசங்கள் ஆபத்துக்குரிய பிரதேசங்கள், இந்த பிரதேசங்கள் ஆபத்து பிரதேசங்கள், அதாவது இவ்வளவு காலத்துக்கு பொதுமக்கள் என்னென்ன விடயங்களை கடைப்பிடிக்க வேண்டும், இந்த பிரதேசத்தை முடக்க வேண்டும், இந்த பிரதேசத்தை நாங்கள் விடுவிக்க வேண்டும், இவ்வாறான எதிர்ப்பு குரலை நாட்டு மக்களுக்கு கூற வேண்டும் என்று நாங்கள் சரியான முறையில் பரிசோதனை செய்து அவற்றுக்கான அதாவது ஆராய்ச்சிகளை செய்து அவற்றின் முடிவுகளை சரியான முறையில் அறிவிக்கவும். அப்போ இந்த விடயங்களில் தான் தாமதம் இருக்கின்ற கூறுகின்ற மொழியை இவர்கள் இந்த பரிசோதனைகளை வந்து வேண்டுமென்று அதாவது குறைத்து காட்ட வேண்டும் என்றதுக்காக குறைக்கின்றார்கள் என்று கூற முடியாது. ஆகவே இவற்றை சரியான முறையில் ஒரு சூத்திரத்துக்குட்பட்ட வகையில் செய்வார்களாக இருந்தவர் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து நாங்கள் நாட்டையும் மூடி வைக்க முடியாது, நாட்டையும் அதாவது சகல சுகாதார விதிகளுக்கு உட்பட்ட வகையில் நாங்கள் நாட்டையும் படிப்படியாக திறந்து பொருளாதாரத்தையும் நடந்து செல்ல வேண்டிய கடப்பாடுலாம் இருக்கின்றோம். அதாவது இந்த நாட்டில் கோவிட் பரவல் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கின்ற பிரதேசங்களை ஒரு வரைவுக்குள் உட்படுத்தி அது சம்பந்தமாக அண்மையில் வெளியாக இருந்த வரைவின்படி ஒரு சில கிராமங்களை தவிர, ஒரு சில நகரங்கள் கிராமங்களை தவிர மீதி இலங்கையின் அனைத்து பகுதிகளிலுமே சிவப்பு எச்சரிக்கை வலயங்களாகவே இருக்கின்றன. ஆனாலும் கூட கடந்த ஒரு வார காலமாக இலங்கையில் எந்த பகுதியும் முடக்கப்பட்டதான அறிக்கைகள் வெளியாகவில்லை. ஏற்கனவே முடக்கப்பட்டிருந்த பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டதாக மாத்திரம்தான் கோவிட் கட்டுப்பாட்டு செயற்பாட்டு மையத்திலிருந்து அறிக்கைகள் வெளியாகப்பட்டு வருகின்றன. இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? குறிப்பாக சொல்ல போனால் நாலாந்தம் ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் ஒரு பிரதேசத்தில் ஏதோ ஒரு பகுதியில் 30-40 அதிகமான, சில சமயத்தில் 100 அதிகமான நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த பிரதேசம் கூட முடக்கப்படவில்லை என்ற தகவல்களை என்ற சந்தேகத்தை மக்கள் வெளியிடுகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? சில பிரதேசங்கள் முடக்கப்பட்டதாக நாங்கள் அறிவிக்கின்றோம். வடமாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பரதுறை பிரதேசம் தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கே தொற்றாளர்கள் அதிகமாக இனங்காணப்பட்டார்கள். ஒரு நாள் செய்த PCR பரிசோதனைகள் கிட்டத்தட்ட 60 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள். அதையொட்டி அந்த பிரதேசம் முடக்கப்பட்டிருந்தது, தற்பொழுது முடக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களிலே வந்து பார்க்கும் பொழுது இந்த அதாவது பிரதேச முடக்கங்களை தற்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். என்னென்னு சொன்னால் இந்த பிரதேச முடக்கங்களை செய்யாவிட்டால் தொற்றாளர்கள் நடமாடி மற்றவர்களுக்கும் தொற்றை கொடுத்து விட முடியும். அத்தோடு இந்த திரிவுகள் சம்பந்தமான பரிசோதனைகளை வினத்திறனாக்கும்படி நாங்கள் கோரியிருந்தோம். குறிப்பாக மற்ற பல்கலைக்கழகங்களுக்கு விஸ்தரித்து அல்லது மற்ற பெரிய வைத்தியசாலைகளுக்கு விஸ்தரித்து இந்த திரிவுகள் பற்றிய கற்கைகளை நாங்கள் குறைந்தது வாரத்துக்கு இருமுறையாவது செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுதுதான் இது என்னென்ன வகையான திரிவுகளில் இந்த தொற்றுக்கள் ஏற்படுகின்றது, அதாவது இந்த தொற்றுக்கள் உடைய அதாவது வீரியம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் சரியான முறையில் அறிய முடியும். ஆகவே இந்த விடயங்களை அறிவதன் மூலமே நாங்கள் பிரதேச முடக்கங்களிலே வந்து எவ்வாறு வினத்திறனான செயற்பாடு இருக்கின்றது, அதில் எவ்வாறான முன்னேற்றம் இருக்கின்றது என்பதை நாங்கள் சரியான முறையில் அறிய முடியும். ஆகவே இந்த விடயங்களிலே அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டும். இப்போ தற்பொழுது நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே வந்து அதாவது இதிலே வந்து 3 விடயங்களைத்தான் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று வந்து இந்த தொற்றாளர்கள் இனங்காணப்படும் விதம், சர்வேலன்ஸ். அடுத்தது 2வது வந்து கட்டுப்பாடுகள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது மாவட்ட மட்டங்களுக்கான போக்குவரத்து கட்டுப்பாடுகளோ, மாவட்ட மட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளோ, பிரதேச முடக்கங்களோ இவ்வாறான கட்டுப்பாடுகள். அது மாதிரி பொதுமக்களுக்கு சுகாதார விதிகளை எவ்வாறு கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்கிற ஆலோசனை, இவ்வாறான விடயங்கள். அடுத்தது 3வது விடயமாக ரிஸ்க் கம்யூனிகேஷன். அதாவது மக்களுக்கு நாங்கள் இந்த விடயங்களை தெரிவிக்கின்றோம், ஆபத்து சம்பந்தமான விடயங்கள், இந்த தொற்றுக்களை கட்டுப்படுத்த என்னென்ன ஒத்துழைப்பவர்கள் வழங்க வேண்டும், எவ்வாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். இந்த 3 விடயங்களும் சரிவர செய்யும் இடத்து நாங்கள் இந்த கொரோனாவையும் கட்டுப்படுத்தி கொண்டு நாட்டையும் வளமையான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். இவ்வாறு எடுக்கும் பொழுது நாங்கள் மக்களுக்கு விடுக்கும் கோரிக்கை என்று நாட்டில் கொரோனா தொற்றுடைய ஆபத்து குறையவில்லை, அதை பொதுமக்கள் வழங்கிக் கொள்ளணும். என்னென்னு சொன்னால் ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கின்றது, புதிய வகை தெரிவுகள் இனங்காணப்படுகின்றது, இன்னும் மேலும் புதிய வகை தெரிவுகள் இனங்காணப்படலாம். ஆகவே நாங்கள் இந்த சுகாதார விதிகளை சரியான முறையில் கடைப்பிடிக்க வேண்டும், தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விதிகள் தான் அதாவது இவ்வளவுதான் 100 விதம் பாதுகாப்பாக இருக்கும் என்றும் கூற முடியாது. என்று சொன்னால் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட 2 டோஸ்களையும் பெற்றுக்கொண்ட பல பேருக்கு கூட தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் தீவிரமடையும் நிலை குறைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ சில பேர் 2 பெற்றதன் பிற்பாடும் கூட தீவிரமடைந்து மரணித்திருக்கிறார்கள். அதாவது ஆங்காங்க. ஆனால் கடந்த காலங்களில் இந்த மரணங்கள் ஏற்பட்டதோடு ஒப்பிடும் பொழுது சரியாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தடுப்பூசிகளால் நன்மை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் இந்த தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டு சுகாதார விதிகளையும் கடைப்பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இப்போ அவற்றை செய்யும் பொழுதே இதற்கான பாதுகாப்பு கிடைக்கிறது.
அண்மையில் சீனாவில் தயாரிக்கப்படுகின்ற சினோவேக்ஸ் தடுப்பூசிக்கு இலங்கையில் அவசர நிலைமைகள் போது பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து இந்த மருந்தாக்கல் ஒழுங்கமைப்பு அதிகார சபையினுடைய 3 நிபுணர்கள் பதவி விலகியிருந்தார்கள். இதன் பின்னணி பற்றி எதுவும் அறிந்திருக்கின்றீர்களா? இந்த தடுப்பூசிகள் விடயத்திலே உண்மையிலே வளர்ச்சியடைந்து வரும் நாடு என்ற விதத்தில் இலங்கை ஒரு அதிர்ஷ்டமான நாடு என்று தான் கூட வேண்டும். ஏன்னு சொன்னால் இங்கே கிட்டத்தட்ட 5.8 மில்லியன் அளவு சனத்தொகைக்கு முதலாவது டோஸ் தடுப்பூசியானது போடப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் இன்னும் பல வறிய நாடுகள், அதாவது 3ம் தர நாடுகள் வந்து அங்கே ஒரு டோஸ் தடுப்பூசி கூட போடாத நாடுகள் கூட இருக்கின்றன. ஆகவே இதை நாங்கள் ஒரு அதிர்ஷ்டமாகவே பார்க்க வேண்டும். அத்தோடு இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய நிலை, அத்தோடு இந்த ராஜதந்திர கொள்கை, அதேபோன்று வெளிநாட்டு கொள்கைகளை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் இந்தியா அன்பளிப்புகளை வழங்கியிருந்தது, அதன் பிற்பாடு சீனா அன்பளிப்புகளை வழங்கியிருந்தது, தற்பொழுது அமெரிக்கா அன்பளிப்புகளை வழங்கியிருக்கின்றது. அப்போ இவ்வாறான விடயங்களில் நாங்கள் எந்த வகை தடுப்பூசிகளை பெறுகின்றோம் என்பதை விடயமில்லை. ஆனால் இந்த தடுப்பூசிகளை என்றளவு விரைவில் மக்களுக்கு நாங்கள் வழங்கிவிட வேண்டும். அவ்வாறு வழங்கும் பொழுதுதான் இந்த நோயிலிருந்து மக்களுக்கு ஒரு சமுதாய ரீதியான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கின்றது. அதை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த நிலையிலே எந்த வகை தடுப்பூசிகளாக இருந்தாலும் சரி, இப்போ இலங்கையில் வரவழைக்கப்பட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்ட்ராசெனிகா கோவிஷீல்டு என்னப்படுகின்ற அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகள் இருக்கின்றன. சைனோஃபார்ம் சீன தயாரிப்பான சைனோஃபார்ம் தடுப்பூசிகள், அதன் பிற்பாடு ரஷ்ய தயாரிப்பான ஸ்புட்னிக் தடுப்பூசிகள், அதன் பிற்பாடு ஃபைசர் தடுப்பூசிகள், தற்பொழுது மொடர்னா தடுப்பூசிகள் என்ற தடுப்பூசிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எல்லா வகை தடுப்பூசிகளுக்கும் உரிய அனுமதியானது உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அவசர பாவனைக்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சில நாடுகள் உலக சுகாதார ஸ்தாபனம் இதற்கான அவசர அனுமதியை வழங்குவதற்கு முன்பே அந்த நாட்டிலே இருக்கின்ற ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை அதுக்கான அனுமதி வழங்கியிருக்கின்றது. உதாரணமாக ஸ்ட்ரேலில் எடுத்தோம்னு சொன்னால், ஸ்ட்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்குமே அவர்கள் தடுப்பூசிகளை இப்போ போட்டிருக்கின்றார்கள். இது உலக சுகாதார ஸ்தாபனம் ஃபைசர் வகை தடுப்பூசிகளுக்கு இந்த அவசர அனுமதியை வழங்குவதற்கு முன்பாடே அவர்கள் தடுப்பூசிகளை வரவழைத்து பல பேருக்கு தடுப்பூசிகளை வழங்கிவிட்டார்கள். அவை இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த தடுப்பூசி எல்லா வகை தடுப்பூசிகளுக்கும் கூட இந்த அவசர அனுமதியை வழங்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் கூட ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய அங்கத்தவர்களாக இருந்த சிலர் இந்த சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் வரவழைப்பதற்கு வந்து அதை வந்து தடுத்திருந்தார்கள். அப்போ இந்த சைனோஃபார்ம் தடுப்பூசிகளை நாங்கள் என்றளவு அதாவது விரைவில் நாங்கள் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம்னு சொன்னால் இந்தளவு இழப்புகளை இந்தளவு தொற்றாளர்களை நாங்கள் சந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எது என்னவாக இருந்த பொழுதிலும் இந்த தடுப்பூசிகளை நாங்கள் சரியான முறையில் மக்களுக்கு வழங்க வேண்டிய கடப்பாடு ஒன்று இருக்கின்றது, அதாவது சுகாதாரத்துறைக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த நிபுணர்கள், இந்த விசேட வைத்திய நிபுணர்கள், இந்த தடுப்பூசிகள் சம்பந்தமான நிபுணர்கள், அவருடைய பதவி விலகல் நாங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். இதற்கான காரணத்தை நாங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். ஆனால் இந்த தடுப்பூசிகள் சம்பந்தமான ஆராய்ச்சிகளின் படியே அவர்கள் இந்த தடுப்பூசிகள் வழங்குவதற்கு அனுமதியை வழங்குகின்றார்கள். ஏற்கனவே செய்யப்பட்ட அதாவது ஆய்வுகளின் அடிப்படையில் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஆய்வுகளின் பிரகாரம் அவர்கள் அந்த அனுமதியை வழங்குவதனால் அது எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதற்கான ஒரு முடிவை அந்த குழு எடுக்க வேண்டும். குழு எடுத்து அதற்கான முடிவுக்குரிய பொறுப்பையும் அவர்களால் எடுக்க வேண்டும். ஆகவே இந்த அவர்களுடைய பதவி விலகல் சம்பந்தமான காரணம் எது என்று எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவர்களிடமே அதை கேட்க வேண்டும். அதே நேரத்தில் தான் இலங்கையில் தற்பொழுது பலவிதமான தடுப்பூசிகள் வந்திருக்கின்றன. முக்கியமாக உயரிய வினைத்திறன் கொண்ட மொடர்னா மற்றும் ஃபைசர் போன்ற தடுப்பூசிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் சைனோஃபார்ம் இனி சினோவேக்ஸும் இலங்கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அஸ்ட்ராசெனிகாவும் பல நாடுகள் நன்கொடையாக இலங்கைக்கு வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன. இந்த தடுப்பூசிகளை செலுத்துவதற்கு தெரிவு செய்கின்ற நபர்கள், தெரிவு செய்கின்ற பகுதியினர் சம்பந்தமாக பல விமர்சனங்கள் இருக்கின்றன. ஏன் இவர்களை தெரிவு செய்து மொடர்னா வழங்குகிறார்கள், ஏன் இவர்களுக்கு ஸ்புட்னிக் வழங்குகிறார்கள் என்ற கேள்விகள் இருக்கின்றன. அந்த விடயத்தில் அரசாங்கம் நடந்து கொள்கின்ற முறை, அதாவது பின்பற்றுகின்ற முறை சரியானது தானா? அதாவது இந்த குறிப்பிட்ட தடுப்பூசி இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் வழங்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற விடயத்தில் சரியாக நியாயமாக நடந்து கொள்கிறார்களா? அதாவது இந்த தடுப்பூசிகளுடைய வகைகள் அவை எவ்வாறான பிரிவினருக்கு செலுத்தப்பட வேண்டும் என்ற
விடயங்களை ஆய்வதற்காக என்ற விடயங்களை அறிவிப்பதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ சுகாதார அமைச்சில் இருக்கின்ற இரண்டு வகையான குழுக்கள் இருக்கின்றன. ஒன்று தான் இந்த தடுப்பூசிகளை வரவழைக்கின்ற குழு, அதாவது இதாவது இந்த தடுப்பூசிகளினுடைய விலை, அது ஒரு கேள்வி மெனக்கோரல், அதாவது அவரை எவ்வாறு வரவேற்பது, எவ்வளவு அதாவது எண்ணிக்கையிலான தடுப்பூசிகளை வரவழைப்பது போன்ற விடயங்கள் சம்பந்தமாக அதாவது முடிவுகளை அறிவிப்பதற்காக குழு கொண்டிருக்கின்றது. அத்துடன் இந்த வகை தடுப்பூசிகள் எவ்வாறான பிரிவினரிடம் செலுத்தப்பட வேண்டும், எந்த வயதுக்குட்பட்ட வகையில் செலுத்தப்பட வேண்டும், அதே போன்று இது வந்து செலுத்தப்படுவதனால் எவ்வாறான பிரச்சனைகள் உருவாகக்கூடும், இதனுடைய பாதுகாப்பு எவ்வாறு இருக்கின்றது என்ற விடயங்கள் சம்பந்தமாக பகுப்பாய்வதற்கு வேறொரு குழு இருக்கின்றது. ஆகவே இந்த குழுவினுடைய முடிவின் அடிப்படையிலேயே இந்த விடயங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது. அதிலே பிரதானமாக இந்த ஃபைசர் வகை தடுப்பூசிகளிலே குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ஃபைசர் வகை தடுப்பூசிகளை வழங்குவதற்காக அந்த வெளிநாடு செல்லுகின்ற மாணவர்களுக்கு இந்த தடுப்பூசிகளை வழங்குவதாகவும், அதே போன்று மன்னார் பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களுக்கு, குறிப்பாக கரையோர பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வழங்குவதற்காக இந்த ஃபைசர் வகை தடுப்பூசிகள் வடவழைக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். என்னென்னு சொன்னால், இந்த மன்னாரிலே இருக்கின்ற சனத்தொகையானது குறிப்பாக இந்திய நாட்டுடன் சம்பந்தப்பட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது. மீனவர்கள் நடுக்கடலில் சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், அதே போன்று அதாவது அவர்கள் அதாவது தொடர்பு கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கின்றது. இந்த நிலையிலே அங்கிருந்து வருகின்ற புதிய வகை திரிபுக்கள் அவற்றை தடுப்பதற்காக இந்த வகையான தடுப்பூசிகள் அந்தந்த பிரதேசங்களுக்கு செலுத்தப்பட்டதாக கூறுகின்றார்கள். அதே போன்று இந்த அஸ்ட்ராஸெனிகா கோவிஷீல்டு எண்ணப்பட்டுகின்ற தடுப்பூசிகள் வரவழைக்கப்பட்டு இரண்டாவது தடுப்பூசிகள் காத்திருப்பவர்களுக்கு வழங்க வேண்டும். அத்தோடு ஹேகாலை மாவட்டத்துக்கு அங்கே இந்த தடுப்பூசிகளை வழங்குவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். என்னென்னு சொன்னால், அங்கே இருக்கின்ற மக்களுக்கு உரிய அந்த நோய் குணங்குறிகள் அவர்களை வந்து பகுப்பாய்வு செய்து பார்க்கும் பொழுது அங்கே அதற்குரிய முன்னுரிமையை கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களிலே அதாவது ஒரு ஒரு திட்டத்தெளிவான ஒரு கட்டுப்பாடு, அதாவது திட்டத்தெளிவான வரவிலக்கணம், திட்டத்தெளிவான ஒரு குறிக்கோள் அது இல்லாத போதிலும் அவர்களுடைய முடிவிலே சில நியாயப்படுத்தல்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு கிடைத்த தடுப்பூசிகளின் அளவை கொண்டு தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இப்போ சில வகை தடுப்பூசிகள் வந்து எங்களுக்கு அன்பளிப்பாக கிடைக்கின்றன, அப்போ நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால், தடுப்பூசிகள் கொள்வதற்காக பாரதியளவு நிதியை செலவழிக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அன்பளிப்பாக கிடைக்கின்ற தடுப்பூசிகளை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்ட வேண்டிய மக்களுக்கு வழங்க வேண்டும். அத்தோடு இந்த வழங்குகின்ற பொறிமுறையிலே இந்த குழு எடுக்கின்ற முடிவுகள் அவர்கள் சரியான முறையில் எடுக்கும் என்று சொன்னால், அது அதை அதை பற்றி நாங்கள் எந்த விதத்திலும் ஆவது குறை கூற முடியாது. ஆனால் இந்த தடுப்பூசிகள் வழங்குகின்ற பொறிமுறையிலே ஆரம்பத்தில் நாங்கள் குறை கூற வேண்டிய நிலை இருந்தது. என்னென்னு சொன்னால், குறிப்பாக இந்த சுகாதாரத்துறையிலே இருக்கின்ற பணியாளர்களை வைத்து, சுகாதாரத்துறை வைத்து வழங்கக்கூடிய தடுப்பூசிகள் வழங்கக்கூடிய வல்லமை வந்து சுகாதாரத்துறைக்கு இருக்கின்றது. கிட்டத்தட்ட நாங்கள் மேல் மாகாணத்திலே இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஜனாதிபதியானால் அமைக்கப்பட்ட கொரோனாவை கட்டுப்படுத்துக்கான செயலணி இருக்கின்றது. அந்த செயலணியில் ஜனாதிபதி கூறிய விடயம் என்னென்னா, தடுப்பூசிகள் வழங்கும் நிலைமையானது ஸ்தம்பிதமடைந்தே இருக்கின்றது, இவற்றை வினத்திறனாக்க வேண்டும். ஆகவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அதில் பங்காளியாக இருக்கின்றது. நாங்கள் சொன்னோம், நாங்கள் இதை பொறுப்பேற்று நாங்கள் இந்த நடவடிக்கை சுகாதார அமைச்சர் செய்கின்றோம். அதன் பிற்பாடு மேல் மாகாணத்திலே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 179,000 அதிகமான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருந்தன. தற்பொழுது நாடெங்கும் 300,000 அதிகமான தடுப்பூசிகள் நாடொன்றுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இந்த அளவு துறைக்கு நாங்கள் வினத்திறன் ஆக்கியிருக்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் சுகாதாரத்துறைக்கு இருக்கின்ற வழங்குகின்ற தடுப்பூசிகளின் அளவு குறைக்கப்பட்டு இராணுவ வைத்தியசாலைகளுக்கும் அதே போன்று இராணுவ மங்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த நிலையில் நாங்கள் அதை வன்மையாக கண்டித்தோம். என்னென்னு சொன்னால், அங்கே வந்து சுகாதாரத்துறை இதை முன்னேற்றம் செய்ய வேண்டிய நேரத்திலே இராணுவத்தினர் இந்த தடுப்பூசிகளை வழங்குவதானது பல்வேறுபட்ட பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அரச மருத்துவ அதிகார சங்கத்தின் ஒன்றியம், அதே போன்று தேகத்திய கண்டிய கிளையானது எங்களுக்கு கடிதம் மூலம் அறக்கி அவர்கள் அங்கே இருக்கின்ற குளறுபடிகள் சம்பந்தமாக அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா பல பேர் இந்த பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தடுப்பூசிகள் இராணுவத்தினரால் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இந்த விடயங்கள் சம்பந்தமாக சரியான முறையில் ஒரு வழிகாட்டியை தயாரித்து செலுத்த வேண்டும். அத்தோடு இதை செலுத்தக்கூடிய இயலுமை சுகாதாரத்துறைக்கு இருக்கும் பொழுது நாங்கள் சுகாதாரத்துறையாக என்ற விலை செலுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால், இதனால் ஏற்படுகின்ற பின் விளைவுகளை, பாரதமான விளைவுகளை முகாமத்தம் செய்யக்கூடிய
வெள்ளமை வந்து சுகாதாரத்தில் தான் இருக்கின்றது. ஆகவே சுகாதாரத்துறையுடைய கண்காணிப்பின் பேரிலே இந்த தடுப்பூசிகள் வழங்கும் திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என்று அரசு மருத்துவாதிகள் சங்கம் கடிதம் மூலம் அறிவித்திருந்தது. அதே போல் சுகாதார செயலாளருக்கும் நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பரிசோதனை செய்ய வேண்டும், அதாவது இது சம்பந்தமாக இதுக்கு அதாவது என்னென்ன காரணங்கள் இதை இந்த குறையை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சம்பந்தமாக பரிசோதனை செய்ய வேண்டும் நாங்கள் கடிதம் மூலம் எழுதியிருந்தோம். அவன் இவ்வாறான விடயங்களில் சம்பந்தமாக இருக்கின்ற குறைவளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் சகல துறையினரும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கணும். இப்போ இராணுவத்தினர் இருந்தால் அவர்கள் வந்து இந்த நோயாளர்களுடைய விவரங்களை திரட்டி அவர்களை பதிவு செய்து அவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களை ஒரு நிரலாக இந்த தடுப்பூசிகள் வழங்கும் திட்டத்துக்கு வந்து ஒத்துழைக்கலாம். ஆனால் இது வழங்கும் பொறிமுறை, இதனால் ஏற்படும் பக்க விளைவுகளை முகாமத்தம் செய்யும் பொறிமுறை வந்து சுகாதாரத்துறை தான் இருக்கிறது. சினோஃபார்ம் தடுப்பூசியானது 95% எதிர்ப்புடலை உருவாக்குகின்றது. அதாவது அது செலுத்தப்பட்ட நபர்களில் 95% எதிர்ப்புடலை கோவிடுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது என்று ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தரப்பினர் மேற்கொண்ட ஆய்வின் ஒரு அறிக்கை அண்மையில் வெளியாகிறது. இந்த ஆய்வு அறிக்கை சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இந்த வகை தடுப்பூசிகளாக இருந்தாலும் அந்த வைரஸுக்கு எதிராக எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது, எஃபிகசி பாதுகாப்பாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிய வேண்டிய நிலையிலாம் இருக்கின்றோம். ஆகவே ஆரம்ப காலகட்டத்தில் கூறிய விடயம் என்னென்னு சொன்னால், இந்த சைனோஃபார்ம் தடுப்பூசிகளை பயன்படுத்தப்படும் பொழுது இந்த தடுப்பூசி முதலாவது தடுப்பூசி அது முதலாவது டோஸை செலுத்திய பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 50-55% பாதுகாப்பை கிடைப்பதாக கூறுகின்றது. இரண்டாவது தடுப்பூசியை செலுத்திய பிற்பாடு கிட்டத்தட்ட 79% அளவு பாதுகாப்பு கிடைப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதன் பிற்பாடு இங்கே சிறுஜாதன பிரகலத்தில் நடந்த ஆய்வில் இந்த சைனோஃபார்ம் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்கள் பலர் 95% அளவு எதிருடல்களை கொண்டிருக்கின்றார்கள், 95% அளவுக்கு பாதுகாப்பு இருப்பதாக கூறுகின்றார்கள். ஆகவே இவருடைய பரிசோதனை நாங்கள் பிழை என்று கூற முடியாது. என்னன்னு சொன்னால் இது சம்பந்தமான அதாவது இந்த துறை சம்பந்தமான நிபுணர்கள் அவர்களே, அவர்கள் பரிசோதனை செய்து இதை சரியான முறையில் கூறுவார்கள் சொன்னால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆகவே அவர்கள் கூறிய அறிக்கையின்படி நாங்கள் சைனோஃபார்ம் தடுப்பூசிகளை நாங்கள் பயன்படுத்தப்பட முடியும். என்னென்னா கிட்டத்தட்ட ஃபைசருடைய பாதுகாப்பை வந்து கிட்டத்தட்ட 90% இருக்கின்றது. மொடனா வந்து கிட்டத்தட்ட 90% என்று சொல்கிறார்கள். அட்சசனிக்கா கிட்டத்தட்ட 82% என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது இலங்கையில் பயன்படுத்தப்படுது தற்பொழுது சைனோஃபார்ம் வகை தடுப்பூசிகள் வந்து 95% அளவுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடும். அதாவது எதிரொலிகளை அதிகமாக தோன்றிவிட்டு அந்த எதிரொலிகள் வந்து வருங்காலத்தில் இருக்கின்ற வைரசுக்கு எதிராக வந்து செயற்படுத்தக்கூடியது. ஆகவே இந்த விடயம் ஒரு நல்ல விடயமாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது சம்பந்தமான பரிசோதனை சரியா விளையா என்பதை நாங்கள் அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்கள் விற்பனர்கள் தான் நாங்கள் கேட்க வேண்டும். சைனோஃபார்ம் எடுத்துக்கொள்ளும் முதல் தடவையாகவும் இரண்டாவது தடவையாகவும் சைனோஃபார்மை உரிய இடைவேளையில் செலுத்தி கொண்ட ஒரு நபர், அதாவது இந்த தடுப்பூசி வெளியான போது தெரிவிக்கப்பட்டிருந்த விடயம் ஆறு மாதங்களுக்கு தான் இந்த தடுப்பூசியினுடைய வினைத்திறன் உடலில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான சூழ்நிலையில் அவர் மீண்டும் இன்னொரு தடுப்பூசியை செலுத்திக்கொள்வாராக இருந்தால் அதற்கு எந்த அளவுக்கு கால இடைவெளி தேவை, அதிலேறும் பிரச்சனைகள் இருக்கின்றனவா? அதாவது இந்த குறிப்பாக இந்த தடுப்பூசிகள் விடயத்திலே பெரும்பாலான தடுப்பூசிகளுக்கு நாங்கள் 2 பெற வேண்டும். அதாவது இந்த அமெரிக்க தயாரிப்பான இந்த ஜோன்சன் அண்ட் ஜோன்சன் சொல்கிறார்கள், அதிலே நீங்கள் ஒரு டோஸை மாத்திரம் போட்டால் போதும். மற்ற வகை எல்லா வகை தடுப்பூசிகளும் கூட 2 நீங்கள் போட வேண்டும். ஆனால் அந்த போடப்படும் காலம் வந்து வேறுபடலாம். சில தடுப்பூசிகளுக்கு 21 சில தடுப்பூசிகளுக்கு 22, சில தடுப்பூசிகளுக்கு வந்து 16 அவ்வாறு ஒரு கால இடைவெளி இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை பார்க்கும் பொழுது சில தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதன் பிற்பாடு அதனுடைய 2 அதே வகை தடுப்பூசிகளை கொண்டு வழங்குவது என்ற நிலை வந்து இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா இலங்கையில் கூட அஸ்ட்ராஸெனிகா தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்கள் பலர் 2 தடுப்பூசியை இல்லாமல் வந்து தவித்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த நிலையிலே அதற்கு வேறு வகை தடுப்பூசிகளை நாங்கள் வழங்க முடியுமா என்ற ஒரு ஆராய்ச்சியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது மிக்சிங் அண்ட் மேட்சிங் ஆஃப் வேக்சின் என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த விடயத்திலே இதற்கான ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மத்திய கிழக்கு நாடுகள் அதே போன்று சீசெல்ஸ் போன்ற நாடுகளில் வந்து இந்த சைனோஃபார்ம் வகை தடுப்பூசிகள் வந்து 2 வழங்கப்பட்டதன் பிற்பாடும் கூட அங்கே இந்த தொற்றாளர் எண்ணிக்கை வந்து ஒரு அதிகரிப்பை காட்டுகின்றது. அப்போ இந்த நிலையிலே அவர்கள் இந்த 3 டோஸாக ஃபைசரை
ஃபைசர் வகை தடுப்பூசியை பாவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் இந்த தடுப்பூசியை வந்து கலக்க முடியும், அவற்றை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் பயன்படுத்த முடியும் என்ற ஒரு முடிவை எடுப்பார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் தற்பொழுது நடந்த ஆராய்ச்சிகளில் இந்த சைனோஃபார்மா தடுப்பூசிகளால் வந்து கூடியளவு பாதுகாப்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த பாதுகாப்பு 95% எதிரொலிகள் உடலில் இருக்கின்றது கூறுகிறார்கள். அப்போ இந்த வகையிலே இதனுடைய பாதுகாப்பு எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் என்பதை நாங்கள் இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இலங்கையில் கூட தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு இந்த சைனோஃபார்மா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் தான் ஆகின்றது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த தடுப்பூசிகளினால் எவ்வளவு காலத்துக்கு இந்த எதிரொலிகள் உடலில் நித்திருக்கின்றன என்று சொல்லி. ஆனால் தற்பொழுது நடந்த ஆராய்ச்சிகளில் எங்களுக்கு தெரிய வந்திருப்பது 95% எதிரொலிகள் உடலில் இருக்கின்றது என்று சொல்லி. ஆகவே நாங்கள் இனிவரும் காலங்களில் ஒரு தொடர்ச்சியான ஆய்வின் மூலமே நாங்கள் இந்த எதிரொலிகள் நிலத்திருக்கின்றதா இல்லையா, அல்லது இந்த எதிரொலிகளை பூஸ்ட் பண்ணுவதற்காக நாங்கள் வேறு வகை தடுப்பூசிகளை பயன்படுத்த வேண்டுமா, அதுக்கு என்ன வகையான தடுப்பூசிகளை பயன்படுத்த வேண்டும் என்று இனிவரும் காலங்களில் தான் நாங்கள் கூற வேண்டும். தடுப்பூசிகளை தனியார் வைத்தியசாலைகளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இலங்கையில் ஏற்படக்கூடுமா? அதாவது தற்பொழுது இந்த தடுப்பூசிகளை தனியார் வைத்தியசாலைகளில் பயன்படுத்த அனுமதிப்பதானது ஒரு பாரியளவு ஒரு குளறுபடியை உருவாக்கக்கூடும். என்னென்று சொன்னால் தற்பொழுது கூட இந்த இபிஐ ஷெடியூல் எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆஃப் இம்யூனைசேஷன் இந்த சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் தடுப்பூசிகள் வழங்குகின்றோம். அதே போன்று படிப்படியாக அவர்கள் வயது வரும் பொழுது தடுப்பூசிகளை நாங்கள் வாங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த தடுப்பூசிகள் அரசு துறையிலையும் இருக்கின்றன, தனியார் துறையிலையும் இருக்கின்றன. ஆகவே இதற்காக ரெண்டு துறையிலையும் வந்து நாங்கள் இந்த தடுப்பூசிகளை வந்து ஒரு எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் தனியார் துறைக்கு தடுப்பூசிகளை அது வரவழைத்து அங்கே வழங்குவதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போது தடுப்பூசிகளுக்கான பற்றாக்குறை அரசு துறையிலே இருக்கின்றது. அதாவது அரசாங்கம் மேலும் இன்னும் தடுப்பூசிகளை வரவழைத்து நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 18 வயதுக்கு மேற்பட்ட வயது பிரிவினர் கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு 16-17 மில்லியன் சனத்தொகை இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது 5.8 மில்லியன் சனத்தொகை தான் நாங்கள் ஒரு டோஸையாவது பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த நிலையிலே இவ்வாறு அரசு துறையிலேயே இந்த தடுப்பூசிக்கான பற்றாக்குறை இருக்கும் பொழுது நாங்கள் தனியார் துறையிலே இதற்காக வரவழைப்பது வந்து பல்வேறுபட்ட குளறுபடிகளை உருவாக்கக்கூடும். ஆகவே தற்பொழுது இதை தனியார் துறைக்கு வழங்க இருப்பதானது ஒரு உசிதமான முடிவு அல்ல. இதை நாங்கள் காலம் தாழ்த்தி அரசு துறையிலே இந்த தடுப்பூசிகள் வந்து ஃப்ரீலி அவைலபிள் சுலபமாக இருக்கும் பொழுது சுலபமாக அதாவது ஒரு எளிதாக பெறக்கூடிய நிலைமை இருக்கும் பொழுது தனியார் துறைக்கும் இதை பங்களித்து அங்கேயும் வந்து இதை இலகுவாக கிடைக்கக்கூடிய வகையில் செய்யக்கூடியது வந்து பொருத்தமானதாக இருக்கும். பிரித்தானியா போன்ற நாடுகளில் 12 வயதுக்கு மேற்பட்ட சிறார்களுக்கும் தடுப்பூசியை வழங்குவது சம்பந்தமாக ஆராயப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இஸ்ரேலிலும் கூட 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையிலும் அதற்கான ஒரு முயற்சி இருப்பதாக அறியப்படுகிறது. இது எப்பொழுது சாத்தியப்படும்? குறிப்பாக இந்த பாடசாலைகளை மீள ஆரம்பித்தல், அதே போன்று சிறுவர்களுடனான நடவடிக்கைகளை மீள ஆரம்பித்தல் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது சிறுவர்களையும் இந்த தொற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே மற்ற நாடுகள் எவ்வாறு இந்த சிறுவர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்கியிருக்கின்றது என்ற நிலையை பயன்படுத்தி என்ற நிலையை அறிந்து நாங்கள் செயற்பட வேண்டும். ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் பாடசாலைகளை மீள ஆரம்பிக்க வேண்டிய கடப்பாடில் இருக்கின்றோம். கட்டாயம் நாங்கள் பாடசாலைகளை தொடர்ச்சியாக நாங்கள் மூடி வைக்க முடியாது. என்னென்னு சொன்னால் இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் சில வேளைகளில் மீள முடியாத பாதிப்புகளாகவும் இருக்கலாம். ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை ஆரம்பிக்க வேண்டும். இதற்காக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பாடசாலையில் இருக்கின்ற ஊழியர்கள், அதாவது கல்வி அமைச்சில் இருக்கின்ற ஊழியர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், கல்விசார் ஊழியர்கள், கல்வி சாராத ஊழியர்கள் எல்லாருக்குமே தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரி அந்த தடுப்பூசிகள் வழங்கும் திட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது. ஆகவே அதன் பிற்பாடு ஆசிரியர்களை அதாவது பாடசாலை ஊழியர்களை நாங்கள் பாதுகாப்பது மட்டுமில்லை மாணவர்களையும் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இதற்கான ஒரு கலந்துரையாடல் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அதாவது முதல் 12 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் இந்த தடுப்பூசிகளை வழங்கி அவர்களை பாதுகாக்கும் பிற்பாடு அதன் பிற்பாடு எவ்வாறு நாங்கள் மற்ற சிறுவர்களை பாதுகாக்கப் போகிறோம் என்ற பொறிமுறை கூட தற்பொழுது கலந்துரையாடப்பட்டு வருகின்றது. பாடசாலை சிறார்களுக்கு பொருத்தமான தடுப்பூசி எது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஃபைசர் வகை தடுப்பூசிகள் பல நாடுகளில் வழங்கப்பட்டிருக்கின்றன. 12 வயதுக்கு மேற்பட்ட
பிரிவினருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன, பாதுகாப்பாக இருக்கின்றன. ஆனால் இலங்கையில் கூட 18 வயதுக்கு மேற்பட்ட பலருக்கு சைனோஃபார்ம் வகை தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு முக்கியமான விடயம், ஒரு தகவல், ஒரு அறிக்கை வெளியாகியிருந்தது. கடந்த வாரம் கொழும்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்படுகின்ற கோவிட் நோயாளர்களில் 30% டெல்டா திரிபுடன் கூடியவர்கள் என்ற அறிவிப்பை சுகாதார தரப்பினர் வெளியிட்டிருந்தார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலை இருக்கிறது. இலங்கையில் உங்களுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் நாடு முழுவதும் டெல்டா நோயாளர்கள் எந்த அளவுக்கு இருக்கக்கூடும், எத்தனை எண்ணிக்கையில் இருக்கக்கூடும்? அதாவது இந்த தற்பொழுது உருவாயிருக்கின்ற நிலைமையானது டெல்டாவினுடைய அச்சமே அதிகமாக காணப்படுகின்றது. நீங்கள் அறிய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் கூட இந்த டெல்டா வகை தெரிவுகள் இடங்காணப்பட்டதன் பிற்பாடு ஒரு 3-4 மாதங்களின் பிற்பாடு பாரிய அவல நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. ஆகவே இலங்கையிலே தற்பொழுது டெல்டா வகை தெரிவுகள் ஆங்காங்கே இடங்காணப்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த நிலையிலே பலர் சமூகத்திலே இந்த டெல்டா வகை தெரிவுகளுடன் மறைந்து காணப்படக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த டெல்டாவினுடைய பரவல் வீதமானது ஒப்பீட்டளவில் அதிகமானது. ஆகவே இவற்றை நாங்கள் இனங்காண வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றோம். ஆகவே குறிப்பாக தற்பொழுது 30% சதவீதத்தை கொழும்பிலே வந்து கொழும்பு மாவட்டத்திலே இருக்குமென்று சுகாதார தரப்புகள் கூறுகின்றது. அப்போ 30% அதிகமாக இருக்குமென்று சொன்னால் கிட்டத்தட்ட இதனுடைய பரவல் மற்ற பிரதேசங்களுக்கும் சென்றிருக்கக்கூடும். இப்படி ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை இருக்கின்ற சமயத்திலும் கூட நாட்டை முடக்காமல் திறந்து வைத்திருப்பது சரியானதானா? அதாவது நான் ஏற்கனவே கூறியதை போன்று நாட்டை நாங்கள் எந்தளவு காலத்துக்கு முடக்கி வைக்க முடியும்? தொடர்ச்சியாக முடக்கி வைக்க முடியாது. இதை சகல தரப்பினரும், நான் கூறியதை போன்று இந்த தொற்று நோயை முகாமத்தம் செய்வதற்கு 3 தரப்பினருடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. ஆகவே சகல தரப்பினரும் இந்த ஆபத்தை அறிந்து நாங்கள் செயற்பட வேண்டும். ஆகஸ்ட் மாதம் இறுதிக்கு பின்னர் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது சம்பந்தமான அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. பரீட்சைகள் கூட நடத்தப்பட இருக்கின்றன. இது சரியான தீர்மானம்? அதாவது பாடசாலைகளை இந்த டெல்டா அச்சுறுத்தல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கின்ற தீர்மானம் சரியான முடிவாக இருக்குமா? நிச்சயமாக நாங்கள் இந்த தடுப்பூசிகளை பாடசாலை ஊழியர்கள், கல்விசார் ஊழியர்கள், கல்விசாராத ஊழியர்களுக்கு வழங்கி அதன் பிற்பாடு பாடசாலை மாணவர்களுக்கும் நாங்கள் இந்த தடுப்பூசிகளை வழங்குமா இருந்தால் அந்த சமூகத்தினருக்கு, அந்த பிரிவினருக்கு ஒரு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கின்றது. அதே போன்று சுகாதார விதிகளை கடைபிடித்து, அதாவது சமுதாய இடைவெளியை பேணி, கைகளும் பொறிமுறைகளை சரியான முறையில் செய்து, முகக்கவசங்களை அணிந்து, இவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்யும் பொழுது, சரியான முறையில் செய்யும் பொழுது நாங்கள் இந்த பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கப்பட முடியும். ஆனால் இதிலே வந்து ஏதாவது வழுக்கல் இருக்குமாக இருந்தால், இந்த சுகாதார விதிகளை கடைபிடிப்பதிலே, முகக்கவசம் அணிவதிலே, அதே போன்று இந்த சமுதாய இடைவெளியை பேணுதலே ஏதாவது வழுக்கல் ஏற்படுமானால் இந்த தொற்றானது மீண்டும் ஒரு அலையாக உருவாகக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆகவே இதை நாங்கள் ஒரு சமநிலையில் வத்தி கொண்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இப்போ ஆபத்து, நான் வெளியிலே செல்லும் பொழுது, இந்த நிலையிலும் நான் ஒரு வாகனத்தை செலுத்தும் பொழுது விபத்து ஏற்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்காக நாங்கள் வெளியில் செல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே ஆபத்துகள் நிறைய இருக்கின்றன. இந்த ஆபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய தடுப்பு வழிகளை நாங்கள் தயார் செய்து கொண்டு, தயார் நிலையில் நாங்கள் இந்த விடயங்களை செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாடசாலைகளை மீள ஆரம்பிக்க வேண்டும். சகல விடயங்களில் நாங்கள் மீள ஆரம்பித்து நாங்களுடைய பொருளாதாரம், மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பவற்றை நாங்கள் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கின்றோம். மிக்க நன்றி டாக்டர், பல முக்கியமான தகவல்களை எமக்கு வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி நேர்களை, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.